வணக்கம் கைஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக். அப்போ நம்மளோட இன்னியோட வீடியோவில் நாம் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு தான் நாம் சமைக்க போகிறோம். ஸோ இந்த இது வந்து நான் இங்கேருந்து மதீனா ஹைப்பர் மார்க்கெட்லேருந்து தான் வாங்கினேன். இது ஒரு கேஜிக்கு வந்து சம் அரௌண்ட் ஒரு 5 கிராம் கிட்ட. ஸோ வந்துட்டு நான் வந்து ஒரு கேஜி கிட்ட வாங்கியிருந்தேன், 4 பாயிண்ட் சம்திங் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்குது, எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சுங்க. ஏன் தெரியுமா, என்கிட்ட இந்த சின்ன கத்தி தான் இருக்குது, பெரிய கத்தி எதுவுமே கிடையாது. ஸோ இதை வச்சு நான் வெட்டுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டேன். ஒரு வழியாக எப்படியெல்லாம் வெட்டிட்டேன், பட் இருந்தாலும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு அதை வெட்டி எடுக்கிறதுக்குள்ள ஒரு 3 வாட்டி கையை வெட்டிக்கினேன். க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இதை தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இல்லை வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே தட்டி விட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம ஊர்லன்னா எனக்கெல்லாம் வந்து எங்கள் தோட்டத்தில் விளையுவாங்க, ஸோ அதனால் ஃப்ரீயாகவே கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் வீட்டில் அம்மா சமைச்சு தருவாங்க, அப்போல்லாம் சமைச்சு தந்தால் எனக்கெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லி நான் சாப்பிடவே மாட்டேன். இங்கே வந்ததுக்கு பிறகு இப்போ சாப்பிடாமல் ஐயோ சாப்பிடலையே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஃப்ரீயாக கிடைச்சிது இல்லை வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா நம்மளுக்கு அதோட அருமை வந்து எப்பயுமே விளங்கவே விளங்காது. எப்போ நம்மளுக்கு அது இல்லையோ இல்லை நம்ம கையை விட்டு அது போயிடுச்சோ அருமை வந்து அப்போ தான் விளங்கும். ஸோ இருக்கிறப்போ இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணி, இல்லை இருக்கிறத வந்து எந்த குறையுமே சொல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். இது கூடவே வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு சட்னி செஞ்சு தருவாங்க, இந்த சின்ன மிளகாய் இருக்கும் தானே அந்த மிளகாயெல்லாம் போட்டு செம்மையாக ஒரு சட்னி செஞ்சு தருவாங்க. அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி அப்படி எம்மியாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அம்மா பண்ணுற அந்த சட்னி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி உங்கள் அம்மா செஞ்சு தர எந்த சாப்பாடு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்கிறது நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இதில் வந்து நிறைய மண்ணாக இருந்துச்சுங்க, ஏன்னா எனக்கு மண்ணை கழுவிட்டு நான் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணையில் எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஸோ இந்த மண்ணையெல்லாம் நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும், ஸோ மண்ணோட சேர்த்து சமைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். கடைசியாக இருந்த இந்த இதில் வந்து அதை வெட்டவே ஏலலை, பட் அதை நான் என்ன பண்ணேன்னா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துட்டேன். ஒரு வழியாக நல்லா க்ளீனாக நான் வெட்டி எடுத்துட்டேன், அதுக்கடுத்து நல்லா க்ளீன் பண்ணியும் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டின்னு இருந்தேன். எதுனாலன்னா கையை வெட்டிக்கிட்ட பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கினா எதுனாலன்னா நம்ம வந்து வேக வைக்கையில் சீக்கிரமாக வெந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி எடுத்தேன். ஸோ டக்கு டக்குன்னு நம்ம இதை குட்டியாக வெட்டி எடுத்துடலாம். நாம வந்து கம்ப்ளீட்டாக வெட்டி எடுத்தாச்சு, இதை வந்து நல்லா கழுவிக்கணும். நான் ஒரு 4-5 வாட்டி ஃபர்ஸ்ட் கழுவிக்கினேன், அதுக்கடுத்து பாருங்க அது நல்லா க்ளீன் ஆயிடுச்சு, மண் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் நான் கழுவிக்கினேன், எதனாலன்னா இன்னும் மண் ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருந்தேன். ஸோ இப்போ வந்து இதை அவிக்கிறதுக்காக நான் வந்து தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதை வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அவிக்கிறதுக்கு நான் எப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு தான் அவிச்சு எடுத்தேன். ஸோ பாயில் ஆகுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருந்தேன், அதுக்குள்ளேயே வந்து நான் வந்து உப்பையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன் எதுக்குன்னு தெரியாது, பட் என் வீட்லேயும் அம்மா அவிக்கையில் வந்துட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நானும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கினேன். ஸோ எனக்கு வந்து நான் வீட்டில் இருக்கையிலெல்லாம் அம்மா சமைச்சு தரையிலெல்லாம் வந்து நான் எந்த சமைக்கிறதோ இல்லை எந்த வேலையும் நான் கற்றுக்கல, பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதை வச்சு தான் நான் இப்போ எல்லாத்தையும் குக் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா தான் குக் பண்ணுறேன் நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு மாதிரி சாப்பிட ஏழுதுங்க, ரொம்ப மோசமாகலாம் எதுவும் சமைக்கலைன்னா. ஸோ கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம ஃபுல்லாக பாயில் ஆயிருக்குதா வெந்துடுச்சா இல்லையாங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா பார்த்தோம்னா வேகவே இல்லைங்க, அப்படியே இருக்குது. நான் ஒரு 15 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் என்னவோ எடுத்து பார்த்தேன் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இது வெந்திருக்குல்ல, நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மூடி வச்சாச்சு.
வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து வெந்துடுச்சுங்க. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக அவிஞ்சதுனால வந்து நான் இதை வந்து ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் கொட்டியாச்சு. அதுக்கடுத்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சேன். இதுக்கடுத்து தான் மெயினான விஷயம் இருக்குது. இது எத்தனை பேருக்கு சமைக்க தெரியுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் சமைத்தேன். அது போடுற அந்த பிஸியில் வந்து ஒரு பீஸை வந்து கீழேயும் விழுந்து போச்சு. ஸோ இப்போ வந்து நாம் பேனை வந்து சூடாக்கிட்டு, சூடாக இருக்கிற பேனில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கணும். அதை நான் வந்து கோகனட் ஆயிலு தான் ஊற்றிக்கினேன். அதுக்கடுத்து வந்து அதில் கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடித்ததும் இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு பிடிக்கு வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டதுக்கு அது பிறகு வந்து இந்த எல்லாத்தையும் தூக்கி அதுக்குள்ளே அப்படியே போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்னா என்னோட திறமை எல்லாத்தையும் நான் இதில் காமிச்சிருக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணணும், இந்த ஆயிலு கருவேப்பிலெல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக நான் வந்து நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு கூட பண்ணலாம் ஓகேங்களா, என்ன மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்கடுத்து இதை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா உடச்சி விட்டுக்கிட்டேன். அது தகுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அந்த உடச்சி விடையில் நம்மளுக்கு நல்லா பாயில் ஆனதெல்லாம் வந்து அந்த நாங்கள் தேங்காய் எண்ணெய் தானே ஊற்றியிருப்போம், அந்த எண்ணெயிலெல்லாம் மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரெல்லாம் இருக்கிறதுனால ஃபார் ஷுவராக நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க, நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு விதமாக நான் எல்லாத்தையும் உடைச்சி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சப்போ இது இப்படி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ ஏன்டா பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு எடுத்துகிட்டு போக, பிறகு நாளைக்கு சாப்பிட்றதுக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி பாக்ஸில் தான் போட்டு வச்சுக்கிட்டேங்க. போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சாச்சு. ஸோ எடுத்து வச்சதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சோண்டு இருக்கிறது தான் நான் இன்றைக்கி இப்போ சாப்பிட போகிறேன். ஏன்னா நைட்டு சாப்பிட்றதுனால நைட்டு கொஞ்சோண்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன். அதனால இந்த கொஞ்சோண்டு இருக்கிறத நான் பிளேட்டில் போட்டுக்கினேன். இதுக்காக சட்னி செய்யணும்னு நினச்சேன், பட் சட்னி செய்ய இயலலை. பட் நான் மீன் குழம்பு செஞ்சுருந்தேன், அந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பீன்ஸ் மீனை எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டேன். ஐயோ வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு இப்போவே, ஐயோ சாப்பிட்றா அப்படின்னு நினைக்கையில் வந்துட்டு செம்மையாக இருக்குது. எனக்கு மறுபடியும் சாப்பிடணுன்னு ஆசையாக வேறு இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாங்காய் போட்ட மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம சேனலில் போட்டு இருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.